அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். பௌர்ணமி அன்று பணம் சேர, நகை சேர அப்படின்ட்டு நிறைய பரிகார வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேங்க. அதெல்லாம் ரொம்பவுமே பயனளிக்கும் வகையிலேயே இருக்கும். ஒரு சிலதுக்கு நிறைய விதிமுறைகள் வந்து உண்டு, ஒரு சிலதுக்கு எதுவுமே இல்லாமலும் நம்ம செய்யலாம். இது வரைக்கும் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எல்லா பலனையும் வந்து அடைங்க. ஏன்னா இது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இல்லையா, பூமிக்கு மிக அருகில் நிலவு வர்றதுனால அதீத சக்தி வாய்ந்த பௌர்ணமியாகவே இது வந்து கருதப்படுதுங்க. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னாலும் நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனால் யார் யாருக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரங்களை செஞ்சு பலன். இன்றைய பதிவிலையும் நாம் ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி தாங்க செய்ய போறோம். இது மிக மிக எளிமையானது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப பவரானது அப்படின்னே சொல்லலாம். மேற்சொன்ன பரிகாரங்கள்லாம் சிலதெல்லாம் பூஜை அறையில் செய்கிற மாதிரி வரும், சிலதெல்லாம் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் செய்ய முடியாததாக கூட இருக்கும், சிலருக்கு சில பொருட்கள் கிடைக்காமலும் இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்கிற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் எல்லா சூழ்நிலைகள்லையுமே செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிதானதுன்னே சொல்லலாம். ஒரே நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துட்டு செஞ்சிடலாம். இதற்கு நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, பூஜைகள் செஞ்சாலும் சரி, நிச்சயமாக பலன் கொடுக்காது. என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம மனதிற்குள்ளே எப்போவுமே பாசிட்டிவாக நினச்சா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம என்னென்னவெல்லாம் சொல்கிறோம், என்னென்னவெல்லாம் பேசுகிறோம், என்னென்னவெல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லா நேரத்துலேயும் கவலைகளையே நினச்சிட்டு இருக்காம நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் மனதில் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அது நடக்குங்க. என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய வந்து நான் இது போல் செஞ்சு பலனடைஞ்சிருக்கேன். அத்தகைய ஒரு ஈர்ப்பு விதி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கட்டாயம் பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து தொடங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இதுக்கு டைமிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மேலும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம், பிறப்பு இறப்புத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட அந்த சமயத்திலையும் வந்து நீங்கள் இதை செய்யலாம். எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இன்னும் சொல்லணுன்னா நீங்கள் குளிக்காமையே கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து தரும். இப்போ என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். இது செய்வதற்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, முதல்ல வந்து உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கணும், அமைதியாக வந்து வச்சுக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலவின் ஒளியில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே அமர்ந்து இதை வந்து செய்யலாம். இல்லைங்க, எங்கள் ஊர்லலாம் மழையாக இருக்குது, எங்களால் நிலா வெளிச்சத்துலலாம் உட்கார முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா வந்து உட்கார்ந்துக்கோங்க. விரிப்பு விரிச்சு உட்கார்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க எந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க உங்க மனசை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்ல பரபரப்பாக வந்துட்டு தேய்க்கணுங்க. நீங்கள் அப்படி தேய்க்கும் போது அதுலேருந்து ஒரு வெதுவெதுப்பான சூடு வரும். அந்த சூட்டை வந்து உங்களுடைய தலைப்பகுதி மற்றும் முகத்தில் நீங்கள் அப்படியே வந்து அப்ளை செஞ்சுக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் ஒரு சிகப்பு நிற மைவரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இதை வந்து எடுத்துக்கிறீங்க. சிகப்பு அல்லது பச்சை இந்த ரெண்டு நிறம் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா பணவசியம் ஏற்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு நிறமும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. மணி அட்ராக்ஷனுக்குன்னு நான் சொல்கிற எல்லா பரிகாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு மற்றும் பச்சை நிறம் தான் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அற்புதமான பலன்கள் வந்து இது கொடுக்கும். அதனால் இந்த ரெண்டு கலரில் எந்த கலரில் உங்களுக்கு பேனா கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த கலரில் மை வரணும். இப்போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதற்கு கீழே இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கிரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். பணம் சம்மந்தப்பட்ட
பரிகாரங்களில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது எழுதணும் அப்படின்னா அது இந்த சுக்கரமேட்டு பகுதியில் எழுதும்போது நமக்கு வந்து கட்டாயம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா பணத்திற்கு அதிபதின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் இல்லையா, அதனால் இந்த இடத்த நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறதுல மூணில் உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள், ரூ அப்படின்னு தமிழில் வந்துட்டு நீங்கள் எழுதலாம், அல்லது ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா டாலர் சிம்பிள் இருக்குது இல்லையா, இதை கூட நீங்கள் போடலாம். அல்லது இந்த இந்தியன் ருபீஸ்க்கு இப்போ புதுசாக தானே இந்த சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை கூட நீங்கள் போடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நாலு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த நாளையும் வந்து நான் என் கையில் எழுதியும் காட்டுறேன். ஆனால் நீங்கள் இந்த நாளும் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். மேலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாட்டில் அந்த கரன்சியோட சிம்பல் எந்த மாதிரி குறிக்கப்படுமோ அந்த மாதிரி சிம்பல் கூட போட்டுக்கலாம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்த டாலர் சிம்பிளை கூட அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா. இதே போல் வேறு நாட்டில் இருக்கிறவங்க அவங்க நாட்டில் பணத்திற்கான குறியீடு எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எழுதிடுறீங்க. எழுதிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பண தேவை இருக்கோ அதெல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி மனசுக்குள்ளற ஒரு கற்பனையை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த கற்பனை பார்த்தீங்கன்னா நிஜமானது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். 5 லட்சம் அப்படின்னா 5 லட்சம் உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க, அந்த 5 லட்சத்தை வச்சு உங்களுடைய எந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க, நிறைவேறினா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிடம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எழுதிடுறீங்களா, அதன் பிறகு அவ்வளவே தான் உங்களுடைய வேலை. உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் இதே போல் ஒரு இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்கள் எழுதிக்கணும், அதே இடத்துல வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் இது எழுதுனதுக்கப்புறம் இது அழிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது, ஏன்னா எழுதுறது தான் முக்கியம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்பு இதே போல் சிவப்பு அல்லது பச்சை நிற மை வரக்கூடிய பேனாவை எடுத்துட்டு இதே போல் வந்து எழுதுறீங்க. முதல் நாள் எதை நினச்சி பண்ணினீங்களோ அதையவே வந்து நீங்கள் செய்யணும் அடுத்த நாளும். இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் தொடர்ந்து வந்து செய்யணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாதுங்கிறதுனால நீங்கள் அப்படியே ஈஸியாகவே எழுதிடலாம். ஏன்னா இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா, அதனால் நம்ம ஈஸியாக வந்து எழுதுறது மட்டும்தானே வேலை, அதனால ஈஸியாக வந்து எழுதிடலாம். தூங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி நீங்கள் எழுதிருங்க, இதே போல் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க, அதன் பிறகு அமைதியாக படுத்து தூங்குங்க. இது அமாவாசை வரைக்கும் வந்து நீங்கள் செய்யணும். அதாவது தொடர்ந்து 15 நாட்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி எழுதுனா எனக்கு பணம் வந்துருமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட ஒரு 15 நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க, நிச்சயம் நல்ல பலன் வரும். அதை தொடர்ந்து நீங்களே வந்துட்டு ரெகுலராக இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கட்டாயம் பௌர்ணமி இரவு தான் தொடங்கணும், 15 நாட்கள் வந்து தொடர்ந்து செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிய ஈர்ப்பு விதி, ஆனால் சூப்பரான பலன்கள் வந்து கிடைக்கும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.